நீண்ட நாள் கழித்து பிள்ளையாக நீங்கள் பிறந்ததாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன சொன்னா தீத்திர போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. என் வீட்டு பக்கத்து வீடு, அங்க 10 வருஷமா ஒருத்தி இருக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸா? ஆட நம்ம ஷாலு குட்டி ரெட்டியா. அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா, அதனால அவ வீட்டுல ஒரு நைட் இருந்துட்டு வர அனுப்பல. முடியாது, மூடிக்கிட்டு போனவை. ஒரே தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடல. தெருவுக்கு போய் விளையாடுறியா? உள்ளவா, உள்ள வந்து உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம், எடுங்க. வெளியே ரொம்ப தூரம்னா பரவாயில்ல, 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பழகினவங்க, அவங்க வீட்டுல ஒரு நாள் அனுப்புறதுல என்ன? உங்களுக்கு தெரியாது சத்தியாரமா. டேய் தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாறியா? அது என்னமா எனக்கு அந்த சுபாவமே இல்ல சார். வேற வீட்டுக்கு போனோம், அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணோம், எனக்கு அது பிடிக்காது. அதுதான் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா? பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு சுபாவம் இல்ல. தெருல விளையாடுறது, தெருவுல நாய் எல்லாம் வரும் சார், இவங்க விளையாடுற சார். யோ என்னையா இது? நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு, அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இந்த உங்களை தவிர இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்ல, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு. வர முடியாது போடா. நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. எங்க வீட்டுக்கே வந்து விளையாடுங்க, டென்ட் போட்டு விளையாடுங்க, பட் பிஃபோர் 9 ஆல்வேஸ் முன்னாடி விளையாடி போயிடுங்க. சார் லாஜிக் தப்பா இருக்கு. டேய் லாஜிக் பத்தி நீ பேசாதயா. அம்மா என்ன வச்சிருக்க? உங்க பிள்ளை எங்க அனுப்ப மாட்டீங்க, ஆனா ஊராம்பட்டு பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? அது எப்படி வருவாங்க? வரணும், வருவோம் பாரு, வரணும். அது எப்படி? எல்லாரும் எல்லார் வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல? நான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீ அனுப்பு, நான் சாப்பாடு கூட கொடுத்து அனுப்பிச்சிரேன், நான் பாத்துக்கறேன். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல உங்களுக்கு அடுக்குமா? இப்ப பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கும் பழக்கம் தானே? சரியா, இப்ப அவங்க உங்க பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம், பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு புரியல, நான் சொல்றேன். அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றையா? ஆனா என்னன்னு கேட்டா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாறா நீ என்ன சொல்றீங்கன்னா, அங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க வீட்டுல பாத்துக்க மாட்டாங்க. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கிட்டு வெடிக்க பாக்கலானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இப்பயும் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஸ்லீப் ஓவர் பண்றேன் சொல்ல ரொம்ப அடிப்பேன். அடினா பேச்சுல பேச்சுல இல்ல, நீங்க அடிக்கிறத விட அது கொடுமையா தான் இருக்கும். நான் அடிக்கல மாட்டேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறானா? கூட தெரியல. ஒரு நாள் கழிச்சு பிறந்த ஒரு புள்ள, அதுக்காகவே அந்த புள்ள ஒரு சகஜமான புள்ள அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னா எப்படி? தெரியல சார். நம்ம வந்து கல்ச்சர்னு இருக்கு இல்ல சார், 10 மணிக்கு மேல பொண்ணுங்க பசங்க ரோட்ல விளையாட கூடாது. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இந்த பொண்ணு நல்ல பொசிஷனுக்குலாம் வரணுங்கிறீங்க. இப்ப என்னமா படிக்கிறீங்க? எப்படி வரம்? வரம் அவங்களுக்கு தண்டனை. தண்டனை எனக்கு, வரம் உங்களுக்கு தண்டனை எனக்குங்கறாப்ல. இப்ப புரிஞ்சுகிட்டாங்க. எங்களுக்கு மீறப்படும். 4 பேரோட புழங்கணும் பழகணும்னு எதுக்கு செய்யறோம்? அப்பதான் நல்லது கெட்டது தெரியுங்கிறதுக்கு தானே. அப்போஸ் குளுக்கோ சார், அப்போஸ்ங்க. இப்ப நான் விட்டல, அந்த கொஞ்சம் இந்த கயிறை விட்டல, என்னால முடியல விட்டேன். அப்ப கூட முடியாம தான் விட்டுருக்கீங்க. இப்பதான் எனக்கும் அது காலேஜே பேர் எக்ஸ்போஷரா தான் இருந்துச்சு. நான் அங்க இப்ப அடாப்ட் ஆயிட்டு இருக்கும் இவங்க திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போறாங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும்? கேளுடா, இத பண்ணும் அதை பண்ணோம் இதை பண்ணோம், இதில் என்ன டோட்டல் பாயிண்ட்னா இனி எல்லாமே தனியாக பண்ணோம். சுத்தம் எப்படின்ன சூப்பர்ல. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா நம்ம அது திடீர்னு ஹேண்டில் பண்ண முடியல. குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டு சார். பழகிக்கோ, என்ன இப்போ ஜஸ்ட் பழகிட்டே ஃப்ளோவில் போ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.
ஃப்ளோல போ. சாரி நே ஃப்ளோவா வந்துருச்சு. பதட்டத்துல சொல்லி தொலைஞ்சிட்டேன், கொடுத்துருங்க. நான் சின்ன வயசுல எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். சிக்ஸ்லயே போய் சேர்ந்துட்டேன். செலக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? சீசரோனி பீடி சட்டை பேசிட்டாங்க போல. சார் செலக்ட்லாம் பண்ணாதீங்க, அடிபட்டுரும் உனக்கு, எங்கேயே அடிபட்டும் உயிர் போயிடும் உனக்கு அப்படின்ட்டாங்க. என்ன சார் டைரக்டருங்கிறீங்க, குழகலன்னு பேசுறாரு. செலக்ட் ஆயிட்டேன், ஆனா மேட்சுக்கு போகும்போது வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. எப்படியாவது இவன் தோத்துறணும், இவன் எப்படியாவது. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு ஃபுட்பால் வந்து அவன் ரொம்ப பைத்தியம் தான், அது எனக்கு தெரியும். அது வந்து நானே வந்துட்டு சாரி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. நான் ஏத்துக்க மாட்டேன், தப்பு தப்பு தான் அது. ஆனா எனக்கு என்னன்னா மனசுக்குள்ள எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா, இங்க அடிபட்டுச்சுன்னா அதாவது ஆயிடுமோ, காலில் அடிபட்டுச்சுன்னா அதை ஆயிடுமோ. இங்க பாருங்க வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தாதுனாலே எனக்கு கொஞ்சம் பயம் சார். ஆனா பிள்ளைக்கு அடிபடாம எப்படிமா இருக்கும், ஏதோ ஒண்ணு அடிபடும். அதனாலதான் சார் எனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது. சைக்கிள் ஓட்டக்கூடாது, அதுவும் சென்டர்ல கம்பி இருக்கிற சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஏன்னா ஏதாவது அடிபட்டுறோம். ஐயோ போச்சே. Yeah, boy.